ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குவாத்திக்ஸ் கிரியேஷன்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எப்படி ஓல்டாக இருக்கிறத வந்து கோல்டாக மாற்றலாம் அப்படின்ட்டு. யாருக்கு தான் விருப்பம் இருக்குது அது கோல்டாக மாற்றினா மாசாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் கோல்டு இல்லை, பட் ஆர்டிஃபிஷியல் கோல்டாக வந்து நம்ம எப்படி நம்ம பேங்கிள்ஸை வந்து ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நம்மளுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், த்ரெட் கலர்ஸு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் ரிலேட்டட் டு திஸ், எனது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. என்னடா இந்த பொண்ணும் இதே தான் காட்ட போகிறாளா அப்படின்ட்டு வந்து நீங்கள் நினைக்காம சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸோ தட் யூ ஒன்ட் மிஸ் அவுட் எனி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஏன்னா யார் வேணாலும் இதை பண்ணலாம், பட் த இஷ்யூ இஸ் இது பண்ணும்போது சில பேர் ஃபியூ மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி ஒரு நீட் ஃபினிஷ் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ட்டு தான். எக்ஸ்பர்ட்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும், பட் அது வந்து அவங்க வீடியோவில் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. பட் நான் ட்ரை பண்ணும்போது ஃபியூ மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன். ஸோ அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணேன், என்னெல்லாம் சொல்யூஷன் இருக்குது அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பேங்கில் எப்படி நம்ம அந்த பேங்கிலாக மாற்றுறதுன்னு நான் காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 15 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த பேங்கிளை சுற்றி விட போகிறேன். ஸோ நீங்கள் இது மாதிரி வைண்ட் பண்ண போது நீங்கள் ஸ்லாண்டிங்காக வைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நிறைய த்ரெட்ஸ் இருந்து ஒரு பம்பியாக தெரியும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக தெரியும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷ் வர்றதுக்காக ஒரு சைட்வேஸாகவே நீங்கள் வந்து வைண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் இது முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் என்ன கலரில் வேணாலும் சூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து பிங்க் எடுத்திருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஸ்பேஸ் விடுங்க, ஸோ அது நல்லா ட்ரை ஆகி காயட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம கேஷுவல் வேர், சிம்பிளாக எதுவுமே பீட்ஸ்லாம் இல்லாமல் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிடே ஆஃபீஸ் வேர் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து டெக்கரேட் பண்ணலாம், நம்ம ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ். ஸோ நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது ஆக்சுவலி ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இது மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி கிளாஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம வீட்டில் எதுவாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்போஸ் பண்ணும்போது பார்த்து டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவு எல்லாம் கூட வில்லேஜ்லேருந்து மைக்ரேட் ஆகி சிட்டிக்கு வந்துருச்சு. ஸோ சிட்டிக்கு வந்து இது மாதிரி டஸ்ட்பினில் இருக்கிறது அங்கெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த மெட்டீரியல்ஸ் அது வாய்க்குள்ளே போச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ், அதுக்கு அட் சேம் டைம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து டிஸ்போஸ் பண்ணுங்கள். நம்ம குழந்தைக்கு ஹர்ட் ஆனால் எவ்வளோ ஃபீல் ஆகும் அதே மாதிரி தாங்க அதுவும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள், டிஸ்போஸ் பண்ணுங்கள். அட் சேம் டைம் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட சொல்லித்தரணும் எப்படி வந்து டிஸ்போஸ்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போது வந்து நம்ம வந்து இப்போ ஒயிட் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் வந்து கேப் வந்து ஃபில் பண்ண போகிறோம். நான் இது ஏன் பண்ணுறேன்னா இது வந்து தின்னாக இருக்கிறதுனால அந்த பீட்ஸ் வெளில வந்துடக்கூடாது, அதுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட்டுக்கு பதிலாக கோல்டு கூட போகலாம், ரெண்டுமே ஆக்சுவலி இட் வில் கோ வித் எனி கலர். ஈவன் பிளாக் வித் கோல்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்து
ஒரு ஒரு ஸ்டோன் கேப்லேயும் வந்து ஃபில் பண்ணுங்கள் இந்த ஒயிட் த்ரெட்டை. த்ரெட் ஒரு தடவை நீங்கள் வைண்ட் பண்ண போது கொஞ்சம் நல்லா இழுத்து வைண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த த்ரெட் வந்து வெளில வராமல் இருக்கும். ஸோ ரிமைனிங் பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் முடித்தாச்சு, ஒரு ஃபைனல் ஃபினிஷ் கிடச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு ஒரு பேர் ஆஃப் பேங்கிள் கிடச்சிருச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம். குழந்தைங்களுக்கு எங்கேயாச்சும் வெளில போகுது இது மாதிரி கோல்டு பேங்கிள்ஸ்லாம் போடுறது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம இது மாதிரி பேங்கிள்ஸ்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாவும் இருக்கும், அட் சேம் டைம் ஒரு கோல்டு ஃபினிஷும் கிடைக்கும். சில பேர் வந்து இது மாதிரி என்னது கிளாஸ் பேங்கிள்ஸ் போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளாஸ் பேங்கிள்ஸோடையும் இது மேட்ச் ஆகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.